Welcome back to the channel DigiLife. Today நம்ம வீடியோல வந்து IKEA vlog தான் பார்க்க போறோம். So recently நிறைய பெங்களூர்ல இருந்து எடுத்த vlogsலாம் நம்ம சேனல்ல பார்த்திருப்பீங்க. So பெங்களூர் visit பண்ண main reason பாத்தீங்கன்னா IKEA தான். So ரொம்ப நாள் கனவு எனக்கு IKEA போணும் அப்படிங்கிறது. So finally one fine day நம்ம IKEA visit பண்ணோம். So அங்க வந்து எப்படி IKEA setup பண்ணிருக்காங்க and எப்படிலாம் நம்ம purchase பண்ணனும், என்னென்ன ஐடியாஸ்லாம் இருக்கு and என்னென்னலாம் நாங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். IKEA வந்து பெங்களூர்ல நாகசந்திரா அப்படிங்கிற ஒரு லொகேஷன்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கு. ஸோ நாங்க வந்து ஒரு வீக் டேவா பார்த்துதான் விசிட் பண்ணலான்னு போயிருந்தோம். ஏன்னு பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல வந்து IKEA ரொம்பவே பிஸியா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம பிளசண்டா ஷாப் பண்ண முடியாது, ரொம்ப கூட்டமா இருக்கும். அதனால நாங்க வீக் டேவா வந்து IKEA விசிட் பண்ணிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock பக்கமா IKEAக்குள்ள என்டர் ஆயிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆன உடனே இந்த ஒரு பேம்ப்ளெட் கொடுக்குறாங்க. அது கூடவே வந்து ஒரு மெஷரிங் டேப் அண்ட் பென்சில் கொடுக்குறாங்க. அந்த மெஷரிங் டேப் வந்து லைக் ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு தேவை அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு செட் ஆகுமா இல்லையாங்கிறத மெஷர் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா இங்க நீங்க அதை மெஷர் பண்ணி நீங்க வாங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக அது வச்சிருக்காங்க. ஸோ இந்த பேம்ப்ளெட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் IKEAவோட மேப் எல்லாமே இதுல போட்டிருக்காங்க. எங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே இதுல இருக்கு. இதை எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நிறைய ஹோம் செட்டப்ல கிச்சன் செட்டப்ல வந்து நிறைய வச்சிருக்காங்க. அதுல வந்து IKEAவோட ப்ராடக்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுல எந்த மாதிரி அது செட் ஆகும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு தெரியறதுக்காக ஹோம் செட்டப் கிச்சன் செட்டப் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் ஹோம் ஸ்ட்ரக்சரே வந்து நான் இப்ப காட்டுறேன். 592 square feet வீடோட ஒரு பிளான் இது. லிவிங் ரூம், டைனிங், கிச்சன், 2 பெட்ரூம், ஒரு பாத்ரூம், அப்புறம் பால்கனி. ஸோ இது வந்து லிவிங் ரூம். இங்கே இருக்கிற சோஃபா, ஃபர்னிச்சர்ஸ், குஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா IKEAவோட ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதுலேயே வந்து லேபிளிங் பண்ணியிருப்பாங்க என்ன ப்ராடக்ட் என்ன காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது கிட்ஸ் பெட்ரூம். ஸோ இங்கே ஒரு சிங்கிள் காட்டை போட்டுட்டு அண்ட் வார்ட்ரோப், ஸ்டடி டேபிள் எல்லாமே வந்து கிட்ஸ் பெட்ரூமில் இருக்கு. அண்ட் பாத்ரூம் செட்டப் அங்கே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்டர் பெட்ரூம். இங்கே வந்து ஒரு காட் போட்டிருக்காங்க அண்ட் வார்ட்ரோப் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வார்ட்ரோப் அண்ட் காட் எல்லாமே வந்து இங்கே IKEAலே சேல் பண்ணுறாங்க. ஸோ வேணும்னா நம்ம வாங்கிட்டு போயிட்டு நாமளே அசம்பிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு காம்பேக்டான ஒரு டைனிங் டேபிள் வச்சுருக்காங்க. டைனிங் டேபிள், சேர்ஸ் எல்லாமே வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. இங்கே எப்படின்னா நம்ம பாக்ஸ் டைப்பில் தான் ஃபர்னிச்சர்ஸ் வாங்கிட்டு போயிட்டு நாமளே அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி தான் இங்கே சேல் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸ் செட்டப் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக இங்கே எல்லாமே செட்டப் வச்சுருக்காங்க. இது வந்து கிச்சன். ஒரு காம்பேக்டான கிச்சனை வந்து எப்படி நம்ம செட் பண்ணிக்கலாம், அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். IKEAலேயே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைனர்ஸும் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா ஏதாவது ஐடியாஸ் வேணும்னா நீங்கள் அவங்களுக்கு அங்கேயே கன்சல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டேகோட தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் ஹாலில் போயிட்டு அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு இப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஸோ IKEAவோட ப்ராடக்ட்ஸ் எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி செட்டப்ஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து லிவிங் ரூம், அப்புறமேட்டு டைனிங் ஹால், கிச்சன் அந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து செட்டப்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த செட்டப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகும். அதுக்கப்புறம் தான் வந்து ஷாப்பிங்க்கான ஒரு ஸ்பேஸே ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ்க்குன்னு நம்ம தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வாங்கிக்கலாம். லைக் டேபிள், பேக் ட்ராப் அண்ட் ஆஃபீஸ் போர்டு அந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்ஸ். இந்த IKEAவில் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் வந்து நிறையா அந்த ஃபோல்டபிள் டைப் ஆஃப் ஃபர்னிச்சர் நிறைய இருக்கும். டைனிங் டேபிளே 2 சீட்டர் வந்து 4 சீட்டர் ஆக்குற மாதிரி, 4 சீட்டர் வந்து அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய எக்ஸ்டெண்டபிள் டைனிங் டேபிள்ஸும் இங்க இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டைனிங் சேர்ஸ்மே இங்க இருந்துச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் செட்டப். எல்லா காட்ஸ் அண்ட் பெட் அந்த மாதிரி டிஃப்ரெண்டாக லைக் பங்கர் பெட்ஸ் அந்த மாதிரி நிறைய செட்டப் வந்து நெக்ஸ்ட் வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ வார்ட்ரோப் எப்படிலாம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அண்ட் வார்ட்ரோப் ஷெல்ஃபே வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. அண்ட் அதில் வந்து ஸ்டோரேஜ் கேசஸ் மாதிரி நிறையா சேல் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அந்த ஐடியா வந்து நமக்கு அங்கே பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்குன்ட்டு இது சில்ட்ரன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபர் டாய்ஸ், அவ்வளோ அழகழகான ஃபர் டாய்ஸ் அண்ட் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட் கிரேட் சிலிகான் containers, vessels, and the மாதிரி நிறைய items வந்து children's குனே இருக்கு. Next இருக்குது பாத்தீங்கன்னா restaurant. So Swedish restaurant தான். அதுல ஒரு item மட்டும் Swedish மெனுவா இருந்துச்சு. மற்றது எல்லாமே நம்ம Indians கேட்ட மாதிரியான அந்த flavor கேட்ட மாதிரி ஃபுல்லா customize பண்ணிருக்காங்க. And desserts நிறைய இருந்தது. Croissants நிறைய இருந்துச்சு. And beverages say juice and coffee like once நம்ம கப் வாங்குறது தான் சார்ஜஸ், அதுக்கப்புறம் எத்தனை டைம் வேணும் நீங்க ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு வாங்கின ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மீட் பால் பிளேட் மாதிரி ஒன்று வாங்கினோம். அது வந்து ஸ்வீடிஷ் மெனு. அதில் மீட் பால் அண்ட் கொஞ்சம் வெஜ்ஜீஸ், மேஷ் பொட்டேட்டோஸ் அண்ட் ஜாம் இதெல்லாமே இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பட்டர் சிக்கன் கிரேவி வித் ரைஸ் வாங்கினோம். அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி வித் பரோட்டா, நியூயார்க் சீஸ் கேக் ஒன்று வாங்கினோம், அண்ட் ஜாம் போட்டில் ஒன்று வாங்கினேன், அண்ட் ஒரு சிக்கன் சப் ஒன்று வாங்கினோம், அண்ட் டொமேட்டோ சூப். இதெல்லாம் தான் நாங்கள் அங்கே வாங்கினது. என்னன்னா எந்த ஐட்டமே சூடாக இல்லை. ஸோ அங்கே ஒரே ஒரு மைக்ரோவேவ் அவன் வச்சுருக்காங்க, அங்கே வேணும்னு நாமளே போய் சூடு பண்ணிக்கலாமே. வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சர் ஒரு சில்லுன்னு கூட இருந்துச்சு. அந்த சப்பெல்லாம் வந்து ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ரீஹீட் பண்ணிட்டு தான் சாப்பிட்டோம். பட் டேஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ரேட்டுமே ஆவரேஜ் ரேட்டு தான், ரொம்ப காஸ்ட்லியாக இல்லை. செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பேமெண்ட் பண்ணிட்டு, அங்கே டேபிள்ஸ் நிறையா இருக்கு, சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்ஸ் வந்து நாமளே தான் டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் இதுக்கு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹால்னு ஸ்டார்ட் ஆகுது. மார்க்கெட் ஹாலில் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பெரிய பேஸ்கெட்டே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஷாப்பிங்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய நான் கிச்சன் ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறது நான் ஷாப்பிங் பிளாக்ல காட்டுறேன். ஸோ கிச்சன் ஐட்டம்ஸே பார்த்தீங்கன்னா பேக்வேரே நிறையா இருந்தது, and cutleries and different storage containers நிறையா இருந்துச்சு, cast iron, cutting boards அந்த மாதிரி different items நிறையாவே வச்சிருந்தாங்க. அண்ட் எல்லாமே வந்து ரேட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல மாட்டேன் அண்ட் சீப்னு சொல்ல மாட்டேன், ஒரு மாதிரி ஆவரேஜான ரேட்டில் இருந்துச்சு. அண்ட் குவாலிட்டி வந்து எல்லா ஐட்டம்ஸுமே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நிறைய கிச்சன்வேர் ஐட்டம்ஸ் தான் நான் ஸ்பெசிஃபிக்காக வாங்கினது. ஸோ பாத்ரூம் ஐட்டம்ஸ், லைட்டிங்ஸ், டிஃப்ரெண்ட் அழகழகான லைட்டிங்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அண்ட் நிறையா ஹோம் டெக்கார்ஸ் நிறையா இருந்துச்சு, லைக் வால் ஹேங்கிங், லேம்ப்பு, அந்த மாதிரி நிறையா ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மார்க்கெட் ஹாலில் இந்த ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃபைனலாக வந்து லைக் ஒரு பெரிய ஒரு குடவுன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே தான் நம்ம ஃபர்னிச்சர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே அங்கே தான் நம்ம வந்து பாக்ஸ் டைப்பில் நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அந்த இடமே பார்த்திங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக பில்டிங்கில் பார்த்திங்கன்னா செல்ஃப் பில்டிங்கும் வச்சுருக்காங்க அண்ட் நார்மல் பில்டிங் செக்ஷனும் வச்சுருக்காங்க. பில்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டும் வந்து ஒரு குட்டி கேஃப்டீரியா மாதிரி அங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஐக்கியா செட்டப். இது வந்து பெங்களூருக்கு வந்து ஒரு 1 yearக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே வந்து நம்ம வீட்டிலேருந்தே பர்ச்சேஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க. ஸோ ஷிப்பிங் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா பெங்களூருக்குள்ளேயேனா ஐக்கியாவே அவங்க ஷிப்பிங் பண்ணிடுவாங்க. லைக் பேஸ்ட் ஆன் தி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும். ஆன்லைன்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு. அண்ட் அவுட் சைடு பெங்களூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தனியா வந்து ஒரு ஷிப்பிங் ஒரு ஏஜென்ட் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்மளோட ஷிப்பிங்லாம் பார்த்துப்பாங்க. அதனாலேயே வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் கொஞ்சம் காஸ்ட்லியர் தான். ஹைதராபாத் அந்த பிளேசஸ்லாம் விட பெங்களூர்ல இருந்து நம்ம ஷிப் பண்ணி வாங்கினோம்னா அதோட சார்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. ஸோ ஐக்கியாவுக்கு டைரக்டா போய் வாங்குறது ஒன்ஸ் போகணும் அப்படிங்கிற ஆசையில தான் நாங்கள் போயிட்டு நான் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இப்படிதான் வந்து ஐக்கியா ஃபுல்லாகவே செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐக்கியா விசிட் பண்ணாதவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபியூச்சரை நீங்கள் விசிட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் அங்கே என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வ்ளாக்ல ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் இந்த வீடியோவே கொஞ்சம் லாங்காகவே போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க please subscribe to our channel. Thank you. Bye.